வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல அவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கும் சிறை அரசாங்கம் அறிவிப்போம். வடக்கு மாகாணம் முழுவதிலும் கருப்பு கொடி கட்டி பூரண கதவடைப்பு. லட்சக்கணக்கான மக்கள் ஆயரின் உடலுக்கு அஞ்சலி. சீன தடுப்பூசி போட்டு மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம், அரசாங்கத்தை எச்சரிக்கின்றது ஜேபிபி. தமிழர்கள் இலங்கை தீவில் தனித்தமிழினத்தை அமைப்பதற்கு பௌத்த தேரர்களை வழிவகுத்தார்கள் முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் சாடல். இன்று முதல் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ள சூரியன். மக்கள் அனைவரும் அதிகமாக நீர் அருந்துமாறு அறிவிப்போம். அரசாங்கத்தை பலப்படுத்த சர்வதேச மட்டத்தில் நடக்கும் சூழ்ச்சிகள். ராஜாங்க அமைச்சர் சீற்றம். நாடு முழுவதிலும் மாறுபடத்தில் போலீசார் சாரதிகளுக்கு எச்சரிக்கை. கோதபாய ராஜபக்சவின் கருத்துக்கு செவிசாய்க்காத அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள். எஸ் பி திசாநாயக்கா சாடல். ஆசி பெற சென்ற ஜி எல் பீரிஸ் முன்பாகவே ஜனாதிபதியை கடுமையாக விமர்சித்த தேரரால் சர்ச்சை. கோவிட்-19 வைரஸ் காரணமாக இறப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவு. சுதத் சமரவீர தெரிவிப்போம். இலங்கையில் உள்ள பலரது பெயர்களும் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் அத்துடன் அவர்களுடன் தொடர்புகளை பேணுகின்றவர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு அண்மையில் தடை செய்யப்பட்ட தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியலை வெளியிட்டது. இந்த பட்டியலில் தடை செய்யப்பட்ட நபர்களாக அறிவிக்கப்பட்ட சிலர் இலங்கையில் வசித்து வருவதாகவும் இவ்வாறானது சூழ்நிலையில் அவர்களை இலங்கை அரசு நாடு கடத்துமா என்று அமைச்சர் சரத் வீரசேகரிடம் ஊடகங்கள் கேள்வி கேட்டன. இதற்கு பதிலளித்த அவர், அரசு வெளியிட்ட தடை பட்டியலில் உள்ளவர்கள் இலங்கையில் இருந்தால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள், அவர்களுடன் தொடர்புகளை பேணுவோரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பதிலளித்துள்ளார். அத்துடன் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட 24 பேரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இதனால் விசாரணைகளின் பின்னரே நாடு கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜெர்மனி சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தார்கள் என்று கூறி சில நாட்களுக்கு முன்னர் குறித்த 24 பேரும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து 20 பேரும் சுவிட்சர்லாந்திலிருந்து 4 பேரும் இவ்வாறு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் ராணுவத்தின் கண்காணிப்பில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஓய்வு நிலை ஆயர் ராயப்பியோச பாண்டகையுடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் முகமாக இன்றைய தினம் திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதிலும் பூரண கடையடைப்பு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் ராயப்பியோச பாண்டகைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நர்மநாதனால் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. யுத்தகாலங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்கொண்ட ஆபத்துக்களை முன்னின்று தகர்த்து எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உலக நாடுகளுக்கு தமிழ் மக்களின் சாட்சியாக தன்னை பதிவு செய்த ஒரு ஆண்டகை, அவருடைய இழப்பு தமிழ் மக்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். ஆண்டகை ராயப் ஜோசப் அவர்களுக்கு மீண்டும் எமது அஞ்சலியையும் இறைவணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எமது அஞ்சலியையும் இறைவணக்கத்தையும் தெரிவித்து நிற்கின்றேன். யுத்த காலங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்கொண்ட ஆபத்துக்களை முன்னின்று தகர்த்து எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உலக நாடுகளுக்கு தமிழ் மக்களின் சாட்சியாக தன்னை பதிவு செய்த ஓர் ஆண்டகை, அவருடைய இழப்பு தமிழ் மக்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். மீண்டும் எனது அஞ்சலியை தெரிவித்து நிற்கின்றேன். இதேவேளை மன்னார் மாவட்டத்தின் ஆயராக சேவை புரிந்த காலமான பேராயர் ராயப்பு யோசப்பிற்கு வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியார் அம்பிக்குளம் அந்தோனியார் ஆலயத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதேவேளை மறைந்த மன்னர் மாவட்ட ஓய்வு நிலையாயர் ராயப்பு யோசப் பாண்டகைக்கு கிளிநொச்சியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த அஞ்சல் நிகழ்வு ஜாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் இன்று காலை கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றது. இதன்போது ஆயரின் திருவுருவப் படத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் மலர்மாலை அணிவித்தார். தொடர்ந்தும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர்கள் மற்றும் சின்மியாம்சன் குரு உள்ளிட்டோரும் ஈகைச்சுடர் ஏற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனித்தமிழத்தை இலங்கை தீவில் அமைப்பதற்கும் சர்வதேச சமூகம் அதற்கு உதவும் வகையில் சில தேரர்களின் செயற்பாடு அமைவதாக முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தனது முகப்புத்தகத்தில் அவர் பதிவிட்டுள்ளதாவது,
கறுப்பு ஜூலை புகழ்கொண்ட ஒரு தேரர் உட்பட பௌத்த தேரர்களின் குழு மூன்று பேரணிகளை தேசிய அரங்கில் முன்வைத்துள்ளது. நாட்டின் பெயரை சிங்களை என்று மாற்ற வேண்டும், அதிகார பிரபலாக்கம் வேண்டவே வேண்டாம், சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்றும் இந்த தேரர்கள் மறைமுகமாக கூறுகின்றார்கள். அதாவது, உங்களுக்கு இங்கு இடமில்லை, தனி தமிழ நாட்டை இலங்கை தீவில் அமையுங்கள் என்று தமிழர்களுக்கும் அதற்கு உதவுங்கள் என்று சர்வதேச சமூகத்துக்கும் அவர்கள் கூறுகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த தேரர்கள்தான் இன்று இலங்கையின் பிரதான பிரிவினைவாதிகள், மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு கருப்பு பெயிண்ட் அடிக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நாட்டு மக்களின் உயிருடன் அரசாங்கம் விளையாடிக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகவே உலக சுகாதார ஸ்தாபனம், தேசிய மருந்துகள் கட்டுப்பாட்டு அதிகார சபை மற்றும் தடுப்பூசி தொடர்பான விசேட நிபுணர்கள் குழு என்பன அனுமதி வழங்காத ஸ்னோஃபார்ம் தடுப்பூசிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளால் தடுப்பூசி விடயத்தில் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இழக்க நேரிடமாயின் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதில் அது பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்றும், எனவே அரசாங்கம் மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாகவும் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார். JVP தலைமையகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எந்தவொரு நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் மூன்று கட்டங்களாக பிராணிகளுக்கு செலுத்தி பரிசோதிக்கப்பட்டு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்த பின்னரே மருந்துகளுக்கு வழங்கப்படும். இந்த அங்கீகாரம் கிடைத்த பின்னர் நான்காவதாகவும் பரிசோதனை முன்னெடுக்கப்படும். இந்நிலையில் COVID-19 தடுப்பிற்கான கண்டுபிடிக்கப்படுகின்ற தடுப்பூசிகளுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகாரம் வழங்கினாலும் அதனை பயன்படுத்தி தீர்மானிக்கும் ஒவ்வொரு நாடுகளும் அந்த விடயம் தொடர்பில் ஆராய நிறுவனங்களின் ஊடாக ஆராய்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக வழங்குவதற்கு தேவையான அளவு தடுப்பூசிகள் தற்போது அரசாங்கத்திடம் கைவசமில்லை. அதற்காக இரண்டாம் கட்டமாக வேறொரு தடுப்பூசியை வழங்கக்கூடாது. எனவே அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை துரிதமாக பெற்றுக் கொள்ளவே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் சீனாவிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட ஸ்னோஃபார்ம் தடுப்பூசிக்கு தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபை அனுமதி வழங்காத அதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனமும் அனுமதி வழங்கவில்லை. தடுப்பூசிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக 2017 நியமிக்கப்பட்ட விசேட வைத்திய நிபுணர்கள் 8 பேர் அடங்கிய குழுவும் இதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த குழு ஸ்னோஃபார்ம் தடுப்பூசி தொடர்பில் மாத்திரமே ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டதல்ல என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர் அல்லது சுகாதார அமைச்சருக்கு தடுப்பூசிகள் சிறந்தவையா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்க முடியாது. அதற்காகவே சட்டமுறைப்படி இவ்வாறான குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஸ்னோஃபார்ம் தடுப்பூசிக்கு அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ள விசேட நிபுணர் குழுவின் அங்கத்தவர்கள் சுகாதார அமைச்சரால் நீக்கப்பட்டுள்ளார்கள். அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறு இதுவரையில் 7 உறுப்பினர்கள் இந்த குழுவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளால் தடுப்பூசி விடயத்தில் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இல்லாமல் போகுமாயின் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதில் அது பாரிய அச்சுறுத்தலாக அமையும். அரசாங்கம் நாட்டு மக்களின் வாழ்க்கையுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பரவியுள்ள கொரோனா வைரஸிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டுமாயின் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தடுப்பூசிகளையே நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். எனவே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவும் கடனை மீண்டும் செலுத்த வேண்டிய தேவைக்காகவும் இவ்வாறு மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இன்று முதல் 14 தேதி வரை இலங்கைக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது. இன்று தெல்வத்தை பத்தேகம, தெதியவல, முலதியன, அங்குனகுலபிலச மற்றும் உடமலல ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக நண்பகல் 12:13 அளவில் சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது. எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதிலும் கடும் வெப்பமான காலநிலை நிலவுவதனால் பொதுமக்களுக்கு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் கட்டாயமாக அதிக நீர் அருந்த வேண்டுமென்று திணைக்களம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, மணராகலை ஆகிய பிரதேசங்களில் மக்களுக்கு உடலுக்கு உணரக்கூடிய கடுமையான வெப்பமான காலநிலை நிலவும் என்றும், இதனால் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளியிடங்களில் வேலை செய்யும் மக்கள் அதிகமாக நீர் அருந்த வேண்டும், நிழலுள்ள பிரதேசங்களில் மாத்திரம் ஓய்வு எடுக்க வேண்டும், வீட்டிலுள்ள சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பில் அவதானம் எடுக்க வேண்டும் என்றும், கடினமான வேலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், வெள்ளை அல்லது இளம் நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தவிசாளர் அமைச்சர் GL பீரிஸ் ஆசி பெற சென்ற நிலையில் அவர் முன்பாகவே அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் செய்யவில்லை என்று கெட்டம்பே ராஜோபவன் ராம விகாராதிபதி கெப்பிட்டியாகுட ஸ்ரீ விமல தேரர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாட்டு மக்களிடம் கோரிய அனைத்து அதிகாரங்களையும் மக்கள் வழங்கியுள்ளதாகவும், ஆனால் வாக்குறுதி அளித்தபடி இந்த அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என்றும் தேரர் இதன் போது தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு இங்கு கயிறுத்தல் நடைபெறுகின்றது. அதிகாரத்தை பிரித்துக் கொள்ள முடியவில்லை, போதுமான அளவு அதிகாரம் கொடுத்தனர், 19 திருத்தத்தை மாற்ற வேண்டும் என்றனர், அதற்கு அதிகாரம் கொடுத்தனர், 3-2 கேட்டனர், அதனையும் கொடுத்தனர், இன்னும் என்ன கொடுக்க உள்ளது? மீண்டும் 3-2 பெரும்பான்மை குறித்து நினைத்து பார்க்கவே
கொடுக்கவே முடியாது. அதிகாரம் பெற்றுக் கொடுத்தால் அதனை வைத்து வேலை செய்ய வேண்டும். இவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதா? தேவை இல்லையா? தேவை இருப்பது தமது மடியை நிரப்பிக்கொள்ள மாத்திரமே. தொடங்கும் போது ஒரே நாடு, ஒரே நீதி, ஒரே குடும்பம் என்றார்கள். ஆனால் இப்போது அப்படி இல்லை. பார்க்கும் போது ஒன்றும் செய்ததில்லை. மக்களையும் எங்களையும் திட்டுகின்றார்கள். அரசாங்கம் காடழிக்கவில்லை என்று கூறுகின்றது. அடுத்த நிமிடமே காடழிப்பு தொடர்பில் தொலைக்காட்சியில் செய்தி வருகின்றது. இந்த பொய் கூடாது. நேரடியாக வேலை சேவை அதிகாரம் கொடுத்தார்கள். அதனால் பொய் சொல்ல வேண்டியதில்லை என்றும் தேரர் எச்சரித்துள்ளார். மாறுவேடம் தரித்த போலீஸ் அதிகாரி ஒருவரை இன்று முதல் பயணிகள் பஸ்ஸில் கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் சோஹன தெரிவித்துள்ளார். பஸ் சாரதிகள் விடுகின்ற தவறுகள் குறித்து அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விசேடமாக அதிக வேகம், போக்குவரத்தின் போது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தல் மற்றும் ஏனைய வீதி போக்குவரத்து விதிகளை மீறுகின்றமை உள்ளிட்ட விடயங்களை அந்த அதிகாரி கண்காணிக்க உள்ளதாகவும், அவ்வாறு சாரதியொருவர் தவறு இழைப்பாரானால் அவர் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த 24 மத்தியாலங்களில் 7 பேர் விபத்துக்களால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கராஜ வனப்பகுதி அளிக்கப்படுவதாக கூறி எதிர்த்தரப்பினர் அரசியல் லாபம் தேடிக் கொள்கின்றார்கள். கிராமப்புற மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை சுற்றுச்சூழலுக்கு எதிரான செயற்பாடு என்று கருத முடியாதென வன பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்மாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் அரசு அதிகாரத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக கூறிக்கொண்டு எதிர்த்தரப்பினர் அரசியல் லாபம் தேடிக் கொள்கின்றார்கள். சிங்கராஜ வனப்பகுதி நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. இந்த விடயம் குறித்து முறையான விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவகாரம் தற்போது அரசியல் மயப்படுத்தப்பட்டுவிட்டன. சிங்கராஜ வனப்பகுதி குறித்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் சூழ்ச்சிகள் உள்ளக மற்றும் சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. உள்ளக மட்டத்தில் சுற்றுச்சூழல் விவகாரம் பிரதான குற்றச்சாட்டாக காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே கூறிய ஒன்றையுமே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னெடுப்பதில்லை என்றும் அவரிடம் தான் நேரடியாக தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கெட்டம்பே ரஜோ பவன்ராமி விகாராதிபதி கெப்பிட்டியாகுடா ஸ்ரீ விமலதிரரை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி எந்தளவு வேலை செய்தாலும் அதனை அதிகாரிகளும் அமைச்சர்களும் முன்னெடுப்பதில்லை என்பதை ஜனாதிபதி தன்னிடம் நேரடியாக தெரிவித்ததாகவே எஸ் பி திசாநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார். COVID-19 இறப்புகளை பகுப்பாய்வு செய்ததில் வைரஸ் காரணமாக இறப்பவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவே தலைமை தொற்று நோயால் நிபுணர் வைத்தியர்களானதே சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். COVID-19 காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த காலங்களில் தினசரி 10 இருந்தது. எனினும் இப்போது அது 5 குறைவாக உள்ளது என்றும் அவர் ஊடகங்களுக்கு இன்று தெரிவித்தார். பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.